அது அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸாக எனக்கு தேங்க்யூ சொல்கிறேன். டெய்லி மிஸ் பண்ணுவேன். ஸ்ரீலங்கா வந்தால் தான் அவையும் பார்க்கலாம். ஹாய் ஹாய், உங்களோட பேர்? தனுஷா. தனுஷா, ஓகே. டுடே என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. பர்த்டே எத்தனை நாள் பர்த்டே? 25. ஓகே, உங்களோட 25 பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கலாம்? அண்டா பெரியப்பா. அண்டா பெரியப்பா, பேர் அவங்களோட? சிவநாதன் சசிகலா, தங்கச்சியாக அனுப்பி. அவங்களோட பேர்? இதிஷா ஆர்த்திஷா. ஓகே, இங்கேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கு? இங்கேருந்து யாரும் அனுப்ப மாட்டேன். யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு உள்ள இங்கேருந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு உள்ள அவங்களும் உங்களுக்காக தந்திருக்கலாம். அக்காக்காக இன்றைக்கி பர்த்டேக்கு கொடுக்கணும்னு ஒரு வேளை அவங்களும் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ யாராக இருக்கலாம்? வேறு யார் சொந்த காலங்களில் தருவாங்க உங்களுக்கு? அண்டாவும் பெரியப்பாவும் தான். அண்டாவும் பெரியப்பாவும் தான் தருவாங்க. ஒரு ஒருத்தருமே தரமாட்டாங்க. ஷுவரா? சரி, வேறு யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு வெளிநாட்டில்? வேற ஒருத்தருமே இல்லை. வடிவ ஜோதி பாருங்க. இல்லை. சரி, ஓகே. உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பார்ப்போம், சரியா? ஒருவேளை வேறு யாராவது அனுப்பி நீங்கள் பேர் சொல்லாடி பார்த்து கவலைப்படுவாங்க. நாங்கள் அனுப்பி நாங்கள் எங்கள்கிட்ட பேர் சொல்லலன்னு சொல்லி வடிவாயிருக்குன்னு ஜோதிச்சு கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கும்? அனுப்ப மாட்டாங்க யாருமே. ஓகே, உங்களுக்காக வந்து கிஃப்ட்களை பார்ப்போமா? ஓகே ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் ஷுவராக யாரை எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாமுண்டு? அண்டாவும் பெரியப்பாவும். நாங்கள் வர்றது மூலம் அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கு அனுப்ப போகிறோம் அப்படி. இல்லை, அப்போவே தான் அனுப்பினா வேறு யாரும் இல்லை. அவங்க தான் அனுப்பினா அனுப்புவாங்க. உள்ள உங்களோட தம்பியாக அனுப்பியிருக்க மாட்டாங்களா? அவை கிஃப்ட் எல்லாம் தந்துட்டி நம்ம அனுப்ப மாட்டேனோ? அதனால அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் ஷுவராக சொல்லணும். ஓகே, சப்போஸ் ராங்காக சொன்னால் நான் கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிடுவேன். ஓகே, ஒருவேளை உங்களோட தம்பியாக்கெல்லாம் அனுப்பியிருக்கலாம், எனக்கும் ஜோதிச்சு கொள்ளுங்க. சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? காசு எல்லாம் இல்லை, பேரமா இல்லை, அப்போ காசு தான் வந்திருக்குமா? எம்டி பாக்ஸும் வந்திருக்கலாம். அது கொண்டு ஒருவேளை நாங்கள் எம்டி பாக்ஸ் தந்துட்டு எங்கள்ட ஹைக்குள்ள அதை வச்சுருப்போம். தெரியல, ஓப் பண்ணி பார்ப்போமா. ஓப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காக காசு வந்திருக்கு. சரி, அதை வெளியே எடுக்க முதல் எவ்வளோ அதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியே எடுக்கலாம். 15 இல்லை, அதை விட கூட தான் வந்திருக்கு. 50 இல்லை, அதை விட குறைவாக வந்திருக்கு. அப்போ தெரியல. ஃபைனல் எவ்வளோ ஆயிருக்கலாம்? 15. ஏன் 15லேயே குறியாக இருக்கீங்க? ஒருவேளை 25வது பர்த்டேக்கு 25 வந்திருக்கலாமே உங்களுக்காக. வந்திருக்கலாம், ஷுவர் இல்லை. நீ பாப்பமா, என்னங்க பாப்போம். இருபது. ஓகே, உங்களுக்காக 20,000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க, சரியா? யார் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க? பெரியப்பா, தங்கச்சியாக்கள். தங்கச்சியாக்கள், ஷுவர். சரி, ஓகே, அவங்களோட பேர்லாம் சொல்லுங்க பாப்போம். பெரியப்பா சிவநாதன், அண்டா சசிகலா, தங்கச்சி லிதிஷா ஆர்த்திஷா. ஓகே, உங்களுக்காக லண்டனில் இருந்து லிதிஷா அண்ட் ஆதிஷா உங்களோட தங்கச்சியாக்கள் இந்த 25 பர்த்டேக்காக அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ எதிர்பார்த்தீங்களா பர்த்டேக்கு இப்படி வரணும்னு சொல்லி? எதிர்பார்க்கல. என்ன சொல்லணும்னு ஆசை போகிறீங்க தங்கச்சியாக்களுக்கு? தேங்க்யூ சார். இந்த தருணத்தில் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லணுன்னு ஆசைப்படுறீங்களா அவங்களுக்கு? உங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்காங்க. அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸாக அனுப்பிட்டு தேங்க்யூ சொல்கிறேன். ஓகே, பிடிச்சிருக்கா தங்கச்சியாக்கள் அனுப்பினது? ஓகே, ஹாப்பியா நீங்கள்? வேறு ஏதாவது ஸ்பெஷலாக உங்களோட பெரியப்பாக்கும் அண்டாக்கும் ஏதாவது சொல்லணுமாண்டா? அவைக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். அவங்கள மிஸ் பண்ண தருணம் உண்டு ஏதாவது இருந்தால் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? டெய்லி மிஸ் பண்ணுவேன். ஸ்ரீலங்கா வந்தால் தான் அவையும் பார்க்கலாம். ஓகே, சரி, கேட்கட்டும். ஹாப்பி பர்த்டே டு யூ,
Happy birthday to you. Happy birthday dear Nusa. Happy birthday to you.